பெண்கள் கண்ணுக்கில் கருவளையம் தோன்றி அவர்கள் அழகை கெடுக்கிறது. இவர்களை அழகு தேவதையாக மாற்றுவதில் தக்காளிக்கு நிகர் தக்காளி தான். தக்காளியை அரைத்து கருவளையத்தின் மேல் பூசி வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். உருளைக்கிழங்கு சாற்றின் மூலம் கருவளையத்தை நீக்கலாம். இன்றைய பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் கருவளையம். அதிக வேலை சுமையினாலோ போதுமான தூக்கம் கிடைக்காதனால தான் கண்களை சுற்றி கருப்பான வளையம் தோன்றுது. இப்படி வர கருவளையங்கள் வருவதால முகம் சற்று பொலிவிழந்தும் முதுமை தோற்றத்தையும் தருது. வீட்டில இருக்கும் இயற்கை பொருளை வைத்தே கருவளையத்தை போக்கலாம். உருளைக்கிழங்க அரைச்சுக்கோங்க. அதுல வர சாற்றை எடுத்து காட்டல நினைத்து அதன் கண்களை சுற்றி தடவி 10 நிமிடம் ஊற வச்சுட்டு பின் குளிர்ந்த நீர்ல கழுவுனா கண்களை சுற்றி இருக்கும் கருவளையும் எளிதில போய்விடும். எலுமிச்சை சாறு மற்றும் தக்காளி சாற்றை சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முறை தடவி வந்தோம்னா கருவளையங்கள் குறைந்துவிடும். தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி விட்டமின் இ மற்றும் சி நிறைந்த கிரீம்களை தடவி வாங்க, கருவளையும் போய்விடும். சிறிது புதினா இலையை பேஸ்ட் போன செஞ்சுட்டு அதனை கண்களை சுற்றி தடவி வந்தோம்னா கண்களில் இருக்கும் களைப்பு நீங்கி கண்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இது வரைக்கும் அப்டேட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய விவரங்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.